இந்த இடத்துல அவன் எங்கே இருக்கணும், கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ஸ் இருந்தா அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. நான் ஒன்னு பண்றேன், நான் இந்த பக்கம் போறேன், நீங்க என்ன அங்க போங்க சரியா. டேய் எங்க அவன், வாடா வாடா. Thank you.
இருக்கிற கொகைக்குள்ளே வந்து விளையாட்டு காமிப்பேன்.
கேமல இருக்க விஷயம் நாளைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சா சிங்கத்தோட கோகிலியே எழுந்து நின்னு வீரமா போறன்னா மானுன்னு இவளை இலக்கிய நயத்தோட பத்திரிகையில போட்டு பாராட்டுவாங்களா? ஏண்டி அதுக்கு தானே என்ன வந்த வேலைய விட்டு லூசு மாதிரி அவள்கிட்ட பேசியிருக்க. சொல்லல உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரி உரிச்சு எடுத்துருவோம். எந்த ரியாக்ஷன் இல்லாம சட்டம் மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஏடி கழுத்துல தாலியில ஒண்ணுல அவ மயக்கத்துல இருக்கா, தண்ணி தெளிச்சா மயக்கம் தெளிஞ்சிரும். என்னடி தெரியலையா? டேய் சரியான மரக்கட்டையா இருப்பா போல இருக்கடா. மரக்கட்டையா இல்ல உயிருள்ள கட்டையான்னு பாத்துறா. இப்ப தெரியாமே போயிடும். இங்க பாரு, ஏற்கனவே ரெண்டு நாளா அலைஞ்சி திரிஞ்சு பசியோட இருக்கும். நான் மரியாதையா கேமராவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், இப்படிதான் அடம் பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே. எங்க நாலு பேரோட பசிய ஊங்கிட்ட தீக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்டேன், புரியுதோ? கேமராவை உழைச்சுதான் வச்சிருக்கேன். நீங்க என்ன செஞ்சாலும் அதை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன்.